முருங்கைக்காய் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் வச்சு ஒரு யூனிக்கான ரெசிபி செய்யலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலை புட்டுக்கடலை ரெண்டுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் ரெண்டுமே வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5 to 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஜீரகம் வந்து கரியாமல் பார்த்துக்கணும். பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, பிளெண்டரில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற பொரியல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப பல்ஸ் மோடில் 2 to 3 முறை அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க. பாருங்கள் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைக்கணும். இப்போ இந்த பொடி வந்து ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை வந்து இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 7 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காவை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு 4 to 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் இதை வந்து வேக வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த முருங்கைக்காய் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா சாஃப்டாக வேகணும். பாருங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 to 5 minutes வந்து இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேகிற வரலையும் இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்காய் மட்டும் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கடாயிலே இருக்கட்டும், எண்ணெய் சேர்த்து எடுக்காதீங்க. பாருங்கள் முருங்கைக்காய் மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக இந்த கடாயிலே வந்து எண்ணெய் அப்படியே இருக்குது. இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது மூணுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 medium size அளவுக்கு வெங்காயமே ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்ல முருங்கைக்காய், அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா பவுடர்லேயும் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, ஸோ மிளகாய்த்தூள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணும். ஸோ 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலா பவுடர், அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடி வந்து நீங்கள் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இவ்வளோமா மிச்சம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது பொரியல் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் பொரியல், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பொடி சேர்த்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கியாச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா ரைஸுக்குமே வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.